Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. Editorial analysis பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த எடிட்டோரியல் தான். இது என்ன எடிட்டோரியல், எதை பற்றி அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் ஹமாஸ் வார் வந்து நடந்துட்டுருக்கு, இஸ்ரேல் பாலஸ்டைன் வார் வந்து நடந்துட்டுருக்கு. அதில் யுனைடட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரெசல்யூஷன் மாதிரி ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. போர் நிறுத்தத்துக்காக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து இந்தியா ஓட் பண்ணலை. ஸோ இந்தியா ஓட் பண்ணியிருக்கணும் இல்லையா, ஓட் பண்ணலை, ஏன் ஓட் பண்ணலை அப்படின்றத அந்த பேசேஜ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறாங்க இந்தியா, இந்தியா என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்றத இந்த பேசேஜில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்ட் அந்த வெக்காப்ஸில் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்டைன். அப்ஸ்டைன் அப்படின்னா ஒரு விஷயத்துலேருந்து நம்ம தள்ளி இருக்கிறது. இந்த மீனிங் பார்த்தீங்கன்னா ஜென்ரலான மீனிங் கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த பேசேஜில் நமக்கு தேவைப்படுற மீனிங். அதாவது ஓட்டிங் எதர் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் சம்திங், ஓட் பண்ணாமல் நம்ம இருக்கிறது, அதை வந்து ஆதரிக்கவும் செய்யலை, அதை அகெயின்ஸ்டும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் அந்த எப்ஸ்டைன் அப்படின்றது. ஸோ ஹீனஸ் அப்படின்றது வந்து கொடூரமான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்பெஷலி பார்க்கும்போது ஒரு க்ரைம் ரிலேட்டடாக ஏதாவது இந்த டெரர் அட்டாக்ஸ் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது க்ரைம் பண்ணுவாங்களே அதெல்லாம் ஹெய்னஸ் க்ரைம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு அட்ஜெக்டிவ் ஃபார்மில் வந்து வரும். ஈவில், அட்ராஷியஸ், மான்ஸ்டர்ஸ், டிஸ்கிரேஸ்ஃபுல், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெய்னஸ்க்கு ஒத்து போகும். அடுத்தது ஓவர்லுக் அப்படின்றது வந்து நம்ம கவனிக்காமல் விட்டுறது, பொருட்படுத்தாமல் இருக்கிறது, அதுதான் ஓவர்லுக் அப்படின்றது. தவறாக இருக்கிற ஒன்றை ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டும் அதை வந்து மறந்துடுறது, அதுதான் ஓவர்லுக், கவனிக்காமல் போகிறது. அப்டென்ஷன் அப்படின்றது வந்து அப்டென்ஷன் அப்படின்றது நம்ம இந்த தள்ளி இருக்கோம் இல்லையா, அதனுடைய நவுன் ஃபார்ம் தான். த ஆக்ட் ஆஃப் சூசிங் நாட் டு ஓட் எய்தர் ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் சம்திங், ஆக்ட் நவுன் ஃபார்மில் வர்றது அப்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த எடிட்டோரியல் பார்க்கலாம். லாஸ்ட் வாய்ஸ். லாஸ்ட் வாய்ஸ்னால் நம்ம சப்போர்ட் பண்ணலை, அதை தான் லாஸ்ட் வாய்ஸ்னு சொல்லிட்டு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்தியா ஷுட் ஹாவ் மேட் எஃபர்ட்ஸ் ஃபார் அ கன்சென்சஸ் ஆன் த கசா ஓட் அட் த யுனைடட் நேஷன். ஸோ இந்தியா என்ன பண்ணியிருக்கணும், அந்த கன்சென்சஸில் ஒரு எஃபர்ட் எடுத்திருந்துருக்கணும். கன்சென்சஸ், ஒரு ஒருமைப்பாடு, எல்லோரும் சேர்ந்து சீஸ் ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எஃபர்ட் எடுத்திருந்துருக்கணும், எடுத்திருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்தியா ஹேஸ் எக்ஸ்பிளைன்ட் இட்ஸ் டெசிஷன் டு அப்ஸ்டைன் அட் லாஸ்ட் வீக்ஸ் ஓட் அட் த யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி. ஸோ இது வரைக்கும் இருக்கும், இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இந்தியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க எதுக்கு, இந்தியாவினுடைய டெசிஷன் என்ன, டெசிஷன் டு அப்ஸ்டைன், ஓட் பண்ணாமல் இருந்தது இல்லையா அந்த டெசிஷன், அந்த டெசிஷன் நாங்கள் ஏன் எடுத்தோம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வீக்காக, லாஸ்ட் வீக்கில் யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி ஒரு ஓட் பண்ணாங்க சீஸ் ஃபயருக்காக, இஸ்ரேல் பாலஸ்டைனில் வந்து போர் நிறுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு வாக்கெடுப்பு மாதிரி வந்து எடுத்திருந்தாங்க. அதில் இந்தியா ஓட் பண்ணலை, அதுக்கு தான் நாங்கள் ஏன் ஓட் பண்ணலன்னு சொல்லிட்டு இந்தியா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த பார்ட்டில் வரும். ஆஸ் இட்ஸ் வே ஆஃப் ப்ரொட்டஸ்டிங், இட்ஸ் வே அப்படின்னா இந்தியாவினுடைய வே, இந்தியாவினுடைய வே ஆஃப் ப்ரொட்டஸ்டிங் த ஒமிஷன் ஆஃப் எனி எக்ஸ்பிளிசிட் கண்டம்னேஷன் ஆஃப் த ஹெய்னஸ் அட்டாக். பார்த்தீங்களா, ஹெய்னஸ் ஹைலைட் பண்ணினே இது டெலீட் ஆகிடுச்சு. ஹெய்னஸ் இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, அண்ட் இங்கே அப்ஸ்டைன் இந்த வார்த்தை. ஹெய்னஸ் அக்டோபர் 7 டெரர் அட்டாக், ரொம்ப கொடூரமான டெரர் அட்டாக் அக்டோபர் 7 வந்து நடந்தது. ஹமஸ் மிலிட்டன்ஸ் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. அந்த கொடூரமான அட்டாக்குக்கு எக்ஸ்பிளிசிட் கண்டம்னேஷன் அப்படின்னா வெளிப்படையாக கண்டனம் தெரிவிக்கிறது. அந்த வெளிப்படையாக கண்டனம் தெரிவிக்கிறத ஒமிட் பண்ணிட்டாங்க, அவங்க நாட்டில் ஒத்துக்கலையா என்னன்னு தெரில, ஒமிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இதை தான் ப்ரொட்டஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வாக்கெடுப்புக்கு நாங்கள் வந்து ஓட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் வெளிப்படையாக கண்டனம் தெரிவிக்கிறத ஒமிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட் பண்ணாமல் இந்தியா விட்டுட்டாங்க. இந்தியாஸ் பிரின்சிபிள் ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம் விச் த டெபியூட்டி பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு த யுனைடட் நேஷன் ஆர்டிகுலேட்டட் cannot be questioned. அதாவது இந்தியாவினுடைய பிரின்சிபல் அப்படின்றது அப்ஜெக்டிவ் ஃபார்மில் வருது. பிரின்சிபல் ஸ்டாண்ட், எப்படிப்பட்ட ஸ்டாண்டு, எப்படிப்பட்ட நிலைப்பாடு, பிரின்சிபிள்டு நிலைப்பாடு, அதாவது டெரரில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த நிலைப்பாடு வந்து, அந்த நிலைப்பாடை நம்மளோட டெபியூட்டி பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் யுனைடட் நேஷனுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார் இல்லையா, அவர் வந்து தெளிவாக ஆர்டிகுலேட்டட் அப்படின்னா தெளிவாக சொல்கிறாரு. ஸோ அந்த பிரின்சிபிள்டு ஸ்டாண்டை வந்து க்வெஷ்சன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெரரிசம்னா நாங்கள் இப்படி தான் நடந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒரு கொள்கைகள்லாம் இருக்குது, அந்த கொள்கைகளை க்வெஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால தான், அதாவது இப்போ இந்தியா ஓட் பண்ணலைல அதை ஏன் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹவெவர்
த டெத் டோல் இஸ் ரைசிங் அண்ட் த நீட் ஃபார் குளோபல் சாலிடாரிட்டி டு ஸ்டாப் த வயலன்ஸ் இஸ் இம்பரேட்டிவ். இம்பரேட்டிவ்னு என்னது கட்டாயம். டெத் டோல் வந்து அதிகமாயிட்டே இருக்குது இந்த வாரில். அது மட்டும் இல்லாமல் குளோபல் சாலிடாரிட்டி உலக ஒருமைப்பாடு அப்படின்றது இந்த வயலன்ஸில், இந்த வயலன்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு கட்டாயமான ஒரு விஷயம். அதுதான் இம்பரேட்டிவ். டெத் டோல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குளோபல் சாலிடாரிட்டி வந்து ரொம்ப அவசியமாக தேவை, இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. எ டாஸ்க் தட் நியூ டெல்லி வித் இட்ஸ் ட்ரெடிஷ்னலி பேலன்ஸ்டு பொசிஷன் ஆன் த இஷ்யூ அண்ட் இட்ஸ் ரீசன்ட் G20 ரோல் இன் பிரிட்ஜிங் குளோபல் டிவைட்ஸ் வுட் ஹாவ் பீன் வெல் சூட்டட் டு பிளே. ஸோ இதுதான் இந்த குளோபல் சாலிடாரிட்டி அப்படின்ற ஒரு டாஸ்கை தான் நியூ டெல்லி என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, வெல் பேலன்ஸ்டு பொசிஷன் வந்து இந்த இஷ்யூவில் ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா குளோபல் சவுத்துன்னு சொல்லிட்டு நம்மளோட வாய்ஸ் நல்லா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி நிறையா சொல்லியிருக்கிறாரு. அண்ட் ரீசெண்டாக G20 மீட்டிங் நம்ம தான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரியான இது இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமை, ஒரு நல்ல என்ன சொல்கிறது, நல்ல பேர் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த பேரை வந்து நம்ம இந்த குளோபல் சாலிடாரிட்டிக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் ஹேவ் பின் வெல் சூட்டட் டு பிளே. ஸோ இது ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கும் நம்ம இந்த குளோபல் சாலிடாரிட்டியை விளையாடுறதுக்கு. பிளேனா என்னது, இந்த ரோல் பிளே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. ஒரு குளோபல் சவுத்தில் குளோபல் சாலிடாரிட்டிக்காக நம்ம வந்து வாய்ஸ் கொடுக்கறது கரெக்டாக பொருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா அதை யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்ரி அதர் கண்ட்ரி இன் த நெய்பர்ஹுட் இன் த எக்ஸ்டெண்டட் பிரிக்ஸ் குரூப்பிங் அண்ட் மச் ஆஃப் த டெவலப்பிங் வேர்ல்ட் வாஸ் பார்ட் ஆஃப் 120 கண்ட்ரீஸ் தட் ஓட்டட் ஃபார் த UNGA ரெசல்யூஷன் ஆன் ஃப்ரைடே. ஸோ மற்ற கண்ட்ரிலாம் என்ன பண்ணியிருக்காங்க, நெய்பர்ஹுட்டில் இருக்கிற கண்ட்ரி எல்லாமே வந்து இந்த எக்ஸ்டெண்டட் பிரிக்ஸ் குரூப்பு, பிரிக்ஸ் குரூப்பில் இப்போ கொஞ்சம் கண்ட்ரிஸ் வந்து ஆட் ஆயிருக்காங்க. அதுதான் எக்ஸ்டெண்டட் பிரிக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்புறம் மச் ஆஃப் த வேர்ல்டு டெவலப்பிங் வேர்ல்டு இவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா UNGA ரெசல்யூஷனில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரிகார்ட்லெஸ் ஆஃப் இட்ஸ் ரீசனிங் நியூ டெல்லி ஹேட் அதர் ஆப்ஷன்ஸ் விச் இட் ஓவர்லுக்ட் ஆர் இக்னோர்டு. ஸோ அந்த ரீசனை விட்டுருங்க, ஏதாவது இந்த நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பிளிசிட் கண்டம்னேஷன் வந்து ஒமிட் பண்ணிட்டீங்கன்றக்காக தான் நாங்கள் வந்து ஓட் பண்ணலைன்னு சொல்லிட்டு இந்தியா சொல்கிறாங்க. அந்த ரீசனிங்கை விட்டுருங்க, அதை தவிர்த்து மற்றதெல்லாம் பாருங்கள். நியூ டெல்லிக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓவர்லுக், கவனிக்காமல் போயிட்டாங்க. ஓவர்லுக்டு ஆர் இக்னோர்டு, இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. த ரெசல்யூஷன் அட் த எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷன் என்டைட்டில்டு த ரெசல்யூஷன், இப்போ ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க இல்லையா இஸ்ரேலுக்கும் பாலஸ்டைனுக்கும், அதுக்கு தான் இப்போ ஓட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கண்ட்ரீஸுமே வந்து. அட் த எமர்ஜென்சி ஸ்பெஷல் செஷன் யுனைடெட் நேஷனில் இப்போ ஸ்பெஷல் செஷன் நடந்துட்டுருக்கு, அதில் தான் இந்த ரெசல்யூஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசல்யூஷனோட ஹெட்டிங் என்ன அப்படின்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவிலியன்ஸ் அண்ட் அப்ஹோல்டிங் லீகல் அண்ட் ஹியூமனிடேரியன் ஆப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது தான் ஹெட்டிங். இந்த ரெசல்யூஷனில் என்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா, டஸ் இன்க்ளூட் அ பேராகிராஃப், ஒரு பேராகிராஃப் இன்க்ளூட் ஆகுது. அந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கண்டம்னிங் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் வயலன்ஸ் எய்ம்ட் அட் பாலஸ்டீனியன் அண்ட் இஸ்ரேலி சிவிலியன்ஸ். அதாவது கண்டம்னிங்னா என்னது, கண்டனம் தெரிவிக்கிறது. எல்லா விதமான வயலன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாலஸ்டீனியன் அண்ட் இஸ்ரேலி ரெண்டு பேருமே, ரெண்டு நாட்டு மக்கள் மேலே நடத்துகிற வயலன்ஸு நாங்கள் எல்லாமே என்ன பண்ணுறோம், கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃபில் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்களா, அந்த பேராகிராஃபில் இருக்குது. இன்க்ளூடிங் ஆல் ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் அண்ட் இன்டிஸ்கிரிமினேட் அட்டாக்ஸ், எல்லா ஆக்ட்ஸ் ஆஃப் டெரரிசமும் இன்டிஸ்கிரிமினேட் அட்டாக்ஸும் வந்து, அதாவது பாரபட்சம் பார்க்காம அட்டாக் பண்ணுவாங்களே, அது எல்லாமே சேர்ந்து இன்க்ளூட் ஆகும். அதை வந்து கண்டம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேராகிராஃப் இப்போ கொடுத்துருக்கிற ரெசல்யூஷனில் அந்த பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா could have played a prominent diplomatic role which countries proposing the resolution to ensure clearer mention of the October 7 attacks including during Prime Minister Narendra Modi's recent conversation with Jordan King Abdullah bin Al Hussein about the conflict. So India enna pannirukna could have, the could have vanda edathila vandu nama enna note pananum appadina pannirukalam oru vishayatha pannirukalam ana avanga pannala. ஸோ அதை தான் வந்து மென்ஷன் பண்ண வராங்க. இந்தியா குட் ஹாவ் பிளேட் அ ப்ராமினன்ட் டிப்ளமேட்டிக் ரோல், ஒரு ப்ராமினண்ட்டான, அதாவது ப்ராமினெண்ட்னா என்னது, முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டிப்ளமேட்டிக் ரோலை வந்து இந்தியா பிளே பண்ணியிருக்க முடியும், ஆனால் பண்ணலை இந்த இடத்துல. ஸோ ஓட் போடலை இல்லை, அதனால் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வித் கண்ட்ரீஸ் ப்ரப்போசிங்னா என்னது, அந்த ரெசல்யூஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஆதரவு தெரிவிப்பாங்களே, அது டு என்ஷுர் கிளியரர் மென்ஷன். அதாவது அந்த ஒரு சில கண்ட்ரிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அக்டோபர் 7 அட்டாக்கையும் கிளியராக மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்காக என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா, அந்த கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து இந்தியா ஒரு ப்ராமினென்ட் டிப்ளமேட்டிக் ரோலை வந்து பிளே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
ஓகே. அடுத்தது, இந்தியாஸ் லீடர்ஷிப் ஆஃப் சச் அண்ட் அமெண்ட்மெண்ட் மே ஹாவ் ஃபேட் பெட்டர் தேன் த கெனடியன் ப்ரப்போசல் தட் ஃபெயில்டு டு செக்யூர் 2/3 ஆஃப் த யூஎன்ஜிஏ மெம்பர்ஷிப் ப்ரெசன்ட். இப்போது இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அக்டோபர் 7 அட்டாக்கையும் நீங்கள் இப்போ இன்க்ளூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஓட் பண்ணிடுறாங்க, அந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது எதையும் ரீட் பண்ணாமல் அப்படியே ஓட் பண்ணிடுறாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் 7 அட்டாக்கையும் மென்ஷன் பண்ணி ஸோ இந்த ப்ரப்போசலை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெசல்யூஷனை கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு சில கண்ட்ரிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா. அந்த கண்ட்ரிஸ் கூட இந்தியாவும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த அமெண்ட்மெண்ட்டை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பெட்டரான ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்றாங்க. மே ஹாவ் ஃபேர் பெட்டர் தேன் கெனடியன் ப்ரப்போசல். கனடா வந்து ஒரு ப்ரப்போசல் போட்டாங்க, அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபெயில் ஆயிடுச்சு. ஏன், யுனைடட் நேஷன் மெம்பர்ஷிப்பில் வந்து 2/3 ஆஃப் ஓட்டை கூட அவங்களால செக்யூர் பண்ண முடியலை. அதனால் அந்த ப்ரப்போசலை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்பயுமே ஒரு ப்ரப்போசல் கொடுக்குறாங்க, அந்த யுனைடட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளியில் ஒரு ப்ரப்போசல் இஷ்யூ பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரப்போசலுக்கு சப்போர்ட் இவ்வளோ சதவீதம் இருக்கணும், அப்போனா தான் அதை வந்து நாங்கள் ஓகே பண்ணுவோம், அப்போ தான் அந்த ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். ஸோ கனடா பாஸ் பண்ணதில் வந்து ஸோ கனடா போட்ட அந்த ப்ரப்போசலில் வந்துட்டு 2/3 தான் இருந்தது, அதனால் அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியா இந்த இந்த அக்டோபர் 7 அட்டாக் வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு சில கண்ட்ரிஸ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்தாது என்ன பண்ணியிருக்கலாம்னா ஒரு டிப்ளமேட்டிக் ரோலை ப்ளே பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அக்டோபர் 7 அட்டாக்கை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெட்டராக இருக்கும் கனடா ப்ரப்போஸ் பண்ணதை விட, கனடா ப்ரப்போஸ் பண்ணி ஃபெயில் ஆனதை விட இப்போ இந்தியா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஆல்டர்னேட்டிவ்லி, இந்தியா குட் ஹாவ் ஓட்டட் ஃபார் த மோஷன் வைல் ரெக்கார்டிங் இன் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த ஓட் தேட் இட் ரெக்ரெட்டட் த ஒமிஷன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்சஸ் டு த அக்டோபர் 7 அட்டாக்ஸ் விச் இஸ் வாட் ஃப்ரான்ஸ் டிட். ஸோ இதுக்கு மாறாக இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, முதலே நமக்கு தெரியும் இந்தியா வந்து ஓட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என்ன பண்ணினாங்க இந்தியா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்டர்னேட்டிவ்லி அதாவது இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி ஒரு ப்ரப்போசல் ரெடி பண்ணியிருந்திருக்கலாம் மேலே இங்கே நம்ம பார்த்தோம்ல அது. ஆல்டர்னேட்டிவ்லி அதுக்கு மாறாக இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவ்லி இந்தியா குட் ஹவ் ஓட்டட் ஃபார் த மோஷன் வைல் ரெக்கார்டிங் இன் இட்ஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஓட். எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஓட் இஓவின்னு சொல்லிட்டு ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதாவது நான் ஓட் எதுக்காக பண்ணுறேன், ஏன் நான் வந்து ஓட் பண்ணலை அப்படின்ற ரீசன் மாதிரி சொல்லணும். அது ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா இந்தியா கூட ஓட்டட் ஃபார் த மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேட் இட் ரெக்ரெட்டட் ஒமிஷன் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்சஸ் டு த அக்டோபர் 7 அட்டாக்ஸ் விச் இஸ் வாட் ஃப்ரான்ஸ் டிட். ஃப்ரான்ஸும் அதே மாதிரி தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓட் போடாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்டோபர் 7 அட்டாக்ஸை மென்ஷன் பண்ணாதனால நாங்கள் ஓட் பண்ணலன்னு இந்தியா சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரான்ஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன் இட்ஸ் இஓவி அதாவது இந்த எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஓட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த இதில் இந்தியா டிட் நாட் இட் செல்ஃப் நேம் ஹமஸ் ஃபார் த டெரர் அட்டாக்ஸ். இப்போ டெரர் அட்டாக் நடந்திருக்கு, இஸ்ரேலில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹமஸ் அப்படின்ற மிலிட்டன்ட் குரூப் வந்து இந்த மாதிரி குண்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம், நியூஸ்லலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்தியா அந்த இஓவியில் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஓட்டில் ஹமஸ் அப்படின்ற குரூப்பை வந்து டெரர்ன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணலை. Nor has it so far designated Hamas as a terror group. So, India வந்து Hamas ஒரு terror group-னே கன்சிடர் பண்ணலை, அதை டெரர் அட்டாக்னு கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணலைன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லீவிங் சம் டவுட் அபவுட் எக்ஸ்பிளிசிட் மென்ஷன்ஸ் தட் நியூ டெல்லி ஹேட் வாண்டட். ஸோ இது என்ன இருக்குது, ஏன் இந்தியா அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் தானே வரும், ஹமஸ் குரூப்பை வந்து ஏன் டெரர் குரூப்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஸோ எக்ஸ்பிளிசிட் மென்ஷன்ஸ் தட் நியூ டெல்லி ஹேட் வாண்டட், ஸோ டவுட் வந்திருக்கு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட், இஃப் இந்தியா வாண்டட் டு கன்வே அ ஸ்ட்ராங் லைன் ஆன் ஃபைட்டிங் டெரரிசம் இட் குட் ஹாவ் ஓட்டட் அகெயின்ஸ்ட் த ரெசல்யூஷன் அலாங் வித் யூஎஸ் யூகே அண்ட் இஸ்ரேல். ஸோ இப்போ இப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்தியாவுக்கு டெரரிசமாக ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராங் லைன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும், யூஎஸ் யூகே இஸ்ரேல் இவங்க கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஓட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யூஎஸ் யூகே யூஸ் இஸ்ரேல் என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து ஓட் பண்ணியிருக்கணும், அதையும் பண்ணல அப்படின்னு. குட் ஹாவ்னா எனது பண்ண முடியும் ஆனால் பண்ணலை அப்படின்றது தான். அடுத்தது இந்தியாஸ் அப்டென்ஷன். ஸோ பண்ணலை, இந்தியா பண்ணலை, எப்படிலாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம பேச வர்றோம். இந்தியாஸ் அப்டென்ஷன் இண்டிகேட்ஸ் அ ஷிஃப்ட் இன் த மோடி கவர்மெண்ட்ஸ் ஸ்டாண்ட் சீக்கிங் அ சேஃப் பொசிஷன் ரேதர் தேன் டேக்கிங் அ ஸ்டாண்ட் அந்த வயலன்ஸ் இன் இஸ்ரேல் அண்ட் பேலஸ்டைன். ஸோ இப்போ இந்தியாவோட
இந்த ஆப்ஸ்டென்ஷன், இந்த தள்ளி இருக்கிறது எதை சுட்டி காமிக்குது அப்படின்னா, ஷிஃப்ட் இன் மோடி கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. எதுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க? முன்னாடிலாம் வந்து ஏதாவது வயலன்ஸ் நடந்தது அப்படின்னா மொதல் ஆளாக அதுக்கு ஒரு குரல் கொடுக்கறது நம்ம இந்தியாவாக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு சேஃப் பொசிஷனில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாறிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிக்குது இந்த இந்தியா வந்து ஓட் போடாமல் இருக்கிறது, அதை தான் காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திஸ் இஸ் அ டிபேச்சர் ஃப்ரம் இந்தியாஸ் யூஎன்ஜிஏ ஓட் இன் 2018 தட் கால்டு ஃபார் இஸ்ரேல் டு சீஸ் எக்ஸசிவ் ஃபோர்ஸ் இன் ரீட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் ஆன் கசா அட் த டைம் அண்ட் இஸ் மோர் இன் லைன் வித் இட்ஸ் டெசிஷன் டு அப்டைன் ஆன் ஓட்ஸ் அட் த யூஎன் இன் 2021 ஆன் த ரெசல்யூஷன்ஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் ரஷ்யாஸ் வார் இன் உக்ரைன். திஸ் டிபார்ச்சர், இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்து ஃப்ரம் இந்தியாஸ் யூஎன்ஜிஏ ஓட், அதாவது 2018 இந்த மாதிரி இந்தியா ஓட் பண்ணியிருக்காங்க. இதே இதில் தான் அப்போலேருந்து இவங்களுக்கு தான் நடந்து தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருந்தும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்போ ஓட் பண்ணப்போ, ஸோ அப்போ எதுக்காக ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இஸ்ரேல் டு சீஸ் எக்ஸசிவ் ஃபோர்ஸ், எக்ஸசிவ் ஃபோர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணணும். இந்த பதில் தாக்குதல் கொடுப்பாங்க இல்லையா, ரீட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த பதில் தாக்குதல் கொடுக்குறதுக்கு எக்ஸசிவ் ஃபோர்ஸை ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட ஓட் அப்போ என்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இஸ் மோர் இன்லைன் வித், எது கூட இன்லைன் வித் அப்படின்னா என்னது, ஒரு கனெக்ஷன் வித், எது கூட ரொம்ப கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னா, இட்ஸ் டெசிஷன் டு அப்டைன் ஓட்ஸ் அட் த யூஎன் இன் 2021 ஆன் த ரெசல்யூஷன் ஆஃப், அதே மாதிரி 2021 யுனைடெட் நேஷனில் வந்து ஒரு ஓட்டு பண்ணியிருந்தாங்க, ரஷ்யாஸ் வார் உக்ரைன் அது நமக்கு தெரியும் தானே, அப்போ இருந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஓட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்தியா வந்து என்ன பண்ணிடுச்சு, ஓட் பண்ணலை, தள்ளி தான் இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த கவர்மெண்ட் லாஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மேக் இந்தியாஸ் வாய்ஸ் ஹியர்ட், நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுச்சு. என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்தியாவோட வாய்ஸ் வந்து குளோபல் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்டில் கேட்கும், அப்படி கேட்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த க்ரோயிங் ஜியோ பொலிட்டிக்கல் கான்ஃப்ளிக்ட், அப்டைனிங் ஆன் அ மேட்டர் ஆஃப் குளோபல் இம்பார்ட்டன்ஸ், அப்டைனிங்னா தள்ளி இருத்தல், ஒரு உலகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து நம்ம தள்ளி இருக்கிறதுல, வித்தவுட் மேக்கிங் எஃபர்ட்ஸ் டு ஃபோர்ஜ் அ கன்சென்சஸ் இஸ் அவுட் ஆஃப் சிங்க், அதாவது உலகத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தள்ளி இருக்கோம். அப்படி தள்ளி இருக்கிறது வந்து எதை காமிக்குது அப்படின்னா, அவுட் ஆஃப் சிங்க், நம்ம வந்து இந்த சிங்க்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. எது கூட சிங்க்ல இல்லை அப்படின்னா, வித் டிசையர் டு பி த வாய்ஸ் ஆஃப் த குளோபல் சவுத், நம்ம தான் வந்து குளோபல் சவுத்து குளோபல் சவுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அந்த சொல்லிக்கிட்டு இருக்கிறதோட வாய்ஸோட சிங்க்ல வந்து நீங்கள் இல்லை, வெறும் சொல்ல மட்டும் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர் ஃபார் அ சீட் அட் த குளோபல் ஹை டேபிள், ஒரு குளோபல் ஹை டேபிளில் சீட் வேணும் நம்ம கேட்டுட்ருக்கோம். எந்த இதில் கேட்டுக்கிட்டு இருக்கோம், எதை ரெப்ரசென்ட் பண்ணாங்கன்னு தெரியுதா, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் நம்ம வந்து சீட் வேணும்னு கேட்டுட்ருந்தோம் இல்லையா. அப்படி கேட்குறதுக்கும் இதுக்கும் நீங்கள் இப்படி அமைதியாக இருக்கிறது பொருந்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அமைதியாக இருக்கக்கூடாது, தள்ளி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகத்தில் நடக்கிற விஷயத்து கூடலாம் நம்ம இன்வால்வ் ஆனால் மட்டும்தானே நமக்கும் வந்து உலகத்து இம்பார்ட்டண்ட் சீட்டில் வந்து இடம் கிடைக்கும், அதை தான் சொல்ல வராங்க. நீங்கள் தள்ளி இருந்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் என்ன அர்த்தம், நீங்கள் சொல்கிறதுக்கு குளோபல் சவுத்துன்னு சொல்கிறீங்க, நீங்கள் தான் வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத்துன்னு இந்தியாவை நீங்களே சொல்லிக்கிறீங்க, ஸோ அது எப்படி சிங்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, அவ்வளோதான், கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த எடிட்டோரியல், பட் பொறுமையாக நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னா பிடிச்சிடலாம், மீனிங்கை பிடிச்சிடலாம். ஸோ பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். எஸ்பிஐ பிஓ லெவலுக்கு இருக்குது இந்த எடிட்டோரியல். எஸ்பிஐ பிஓ, ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாமில் வந்துட்டு அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஆர்சி, அதுக்கெலாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசேஜ் வந்து ரீட் பண்ணுறதுக்கு டைம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இருக்காது, நம்ம கொஸ்டின்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு மீனிங்கை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி பேசேஜ் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், அதாவது லைக் இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபில்டர் அவுட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான விஷயம் பண்ணுறணும். பட் அதுக்கு முன்னாடி நமக்கு நிறையா ப்ராக்டிஸ், ரீடிங் ப்ராக்டிஸ் நிறையா இருந்தால் தான் அந்த இன்ஃபர்மேஷனை ஃபில்டர் அவுட் பண்ணுறது அப்படின்ற ஒரு கெப்பாசிட்டி வந்து நமக்குள்ளே வளரும், அந்த ஸ்கில் வந்து நமக்குள்ளே வளரும். அதை நீங்கள் வந்து டெய்லி எடிட்டோரியல் படித்து நீங்கள் வளர்த்துக்கோங்க. ஸோ எடிட்டோரியலில் இந்த எல்லாமே ரீட் பண்ணலாம், இந்த ரெண்டு எடிட்டோரியல் சைடில் கொடுக்குறது மட்டும் ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இங்கேயும் மிடிலையும் நிறையா கொடுத்துருப்பாங்க. இங்கேயும் பாருங்கள், இந்த இஸ்ரேல் பேலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட்னு கொடுத்துருக்காங்கல்ல, இஸ் அட் பெண்ட் பாயிண்ட், சூப்பராக அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இதுவும் நல்லாயிருக்கும். ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் அக்கு வேறு ஆணி வேற தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூ போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அவங்க மெயினாக இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் இருக்கிற ஆர்டிகிள்ஸ் வச்சு தான் கேட்பாங்க. இங்கே வந்து கோவிட் 19 டெத் டோல் இன் இந்தியா கெட்டிங் இட் ரைட்,
ஸோ அந்த ஈவன் தோ முடிஞ்ச பேசேஜும் இங்கே இருக்கும், இப்போ கரண்ட்டான இருக்கிற பேசேஜும் இங்கே பெருசாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் எதுவும் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங், டாடா பை பை, சி யூ. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள்.